ஹாய், நான் உங்கள் சிவா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரபிசாய்டல் ஷேப்பில் வந்து கேரளா டைப் வந்து லே பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது புதுக்கோட்டை டு காரைக்குடி பைபாஸில் திருமயம்ன்ற ஊரில் தான் வந்து இது பண்ணியிருக்கு. நம்ம லாஸ்ட்டாக வந்து காஞ்சிபுரம் சைட்டில் வந்து இந்த மாதிரி கேரளா டைப் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம், அதை நம்ம தான் பண்ணோம், எடுத்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த வீடியோவுக்கு. இது மாதிரி பார்த்துட்டு இந்த கிளைண்ட் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அதனால் வந்து ஒரு நாள் சைட் விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்லேயே எல்லா ப்ராசஸும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி அவருக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பிளேட்டு எல்லாம், இது வந்து நேச்சுரல் காங்க்ரீட்டை வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பண்ணோம். இது வந்து அவங்க எந்த ஃப்ளோரிங்கும் மேலே எதுவுமே இப்போ உள்ள காங்க்ரீட்ன்றதுனால நாங்கள் அப்படியே மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டு பேஸ் பிளேட் அடிச்சிட்டோம். பேஸ் பிளேட் அடிச்சுட்டு 4x4 ஸ்கொயர் டியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து 4x4 ஸ்கொயர் டியூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 அடிக்கு 37 அடி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹட்டு மாதிரி பண்ணல, ட்ரபிசாய்டல் ஷேப்பில் 4 பக்கம் வந்து ஸ்லோப் மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த 4x4 ஸ்கொயர் டியூப்பு கீழே வந்து பேஸ் பிளேட் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு, அதேமாரி அந்த வெர்டிக்கல் சப்போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் 4x4 ஸ்கொயர் டியூப் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். 2mmல யூஸ் பண்ணியிருக்கோம் அதையும். ஃபுல்லாக அதையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்போர்ட்டையும் வந்து மேலே ஃபுல்லாக ராஃப்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேலே வந்து ஏற்றிட்டோம். எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்கு வந்து ஒரு ராஃப்டர் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே வந்து கரெக்டாக கிராஸ் கட் பண்ணி எல்லாமே அந்த கிராஸ் கட் பண்ணி அதில் எல்லாத்துலேயுமே வந்து டம்மி அடித்து ப்ராப்பராக வந்து வெல்ட் அடித்து ப்ராப்பராக வந்து கிரைண்டிங் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்கொயர் டியூபுக்கும் அந்த ராஃப்டர், அதாவது வந்து ஸ்கொயர் டியூப் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஃப்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x2 யூஸ் பண்ணியிருக்கோம். 2mmல வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வச்சு தான் வந்து வெல்ட் அடிச்சிருக்கோம். அதுக்கு அடிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜிங்க் அடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. லாஸ்ட்டாக சரி ஓடு ஏற்றுறதுக்கு முன்னாடி பிளாக் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்லினுக்கு மட்டும் ஃபுல்லாகவே ஜிங்க் அடிச்சுட்டு பிளாக் அடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிங்கோட விட்டுருக்கோம். அதை வச்சுட்டு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடை வச்சுட்டு நாங்கள் பர்லினை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 15 டேஸாக வந்து பண்ணிட்டுருந்தோம். இது அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து மெட்டீரியல் கிடைக்கல, பக்கத்தில் லோக்கல் எங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து திருச்சியிலேருந்து வர வச்சு தான் நாங்கள் இதை பார்த்துட்ருந்தோம். கரெக்டாக அந்த ஓடுலாம் வந்து தள்ளுற மாதிரி அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க, என்னென்னா இந்த 4 பக்கம் ஸ்லோ பண்ணுறதுனால அந்த பர்லின் வந்து 4 பக்கமும் ஒரே இடத்துலேயே வந்து ஜாயின்ட் ஆகணும். ஒருத்தவங்க ஒரு பர்லின் ஒரு இடத்துலையும் இன்னொரு பர்லின் இன்னொரு இடத்துலையும் போட்டுருவாங்க. அப்போ அந்த ஓடோட அலைன்மெண்ட் வந்து மாறிடும், அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இதான் வந்து கேரளா டைப் ஓடு. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஓடு. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஓடு, மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் ஓடும் வந்து போட்டுட்ருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூ ஓடு, மேலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாட்டு ஓடு. அது அதை வந்து பார்த்திங்கன்னா சீம ஓடுன்னு சொல்லுவாங்க. இந்த கீழே போடுற ஓடு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ, மேலே போடுற ஓடோட வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ, மொத்தம் வந்து ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ வந்துடும். அது நான் போன வீடியோவிலேயே உங்களுக்கு வந்து அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான். அது
லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓடு போட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். அந்த ரிஜ்ஜை மட்டும் விட்டுட்டோம், அந்த ரிஜ்ஜாண்டை மட்டும் கொஞ்சம் எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி போடணும். ஸோ அதனால் அதை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுனே வர ஆரம்பிச்சோம் நாங்கள். உள்பக்கம் இருந்து பார்க்குறோம், உள்பக்கம் இருந்து பாருங்களேன். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ராஃப்டருக்கெலாம் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருந்தோம், லாஸ்ட்டில் அடிச்சிக்கலாம் சொல்லிட்டு. இப்போ இதை வந்து பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அடிச்சிட்டோம். எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4x4 மட்டும் விட்டுட்டோம், ஏன்னா அது கீழே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடமுமே வந்து பெயிண்ட் அடிச்சிட்டோம். பெயிண்ட் அடிச்சிட்டு எல்லா பக்கமும் ஓடு போட்டுட்டோம், ரிட்ஜை மட்டும் போடாமல் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா ஓடு வந்து கட் பண்ணி போடணுன்றதுக்கு அது லாஸ்ட்டில் போடணும் சொல்கிறதுக்காக அது வந்து விட்டுட்டு மற்ற எல்லா இடமுமே நான் வந்து ஓடு போட்டுட்டு வந்துட்டோம். கீழே ஒரு ஓடு, மேலே ஒரு ஓடு போட்டுட்டோம். எல்லாத்துக்கும் கிரைண்டிங் பண்ணிட்டு தான் வந்து ஓடு போடவே ஆரம்பித்தோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இது உங்கள் வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் வந்து பண்ணலாம். உங்கள் நீங்கள் வச்சுருக்க ஏரியாவை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறும். இல்லை எனக்கு ஸ்கொயராக இருக்குது, ஒரு 15x15 இருக்குது, அதை வந்து எனக்கு பிரமிட் மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது பிரமிட் மாதிரி பண்ணி தரலாம். இல்லை ரெக்டாங்கிளாக இருக்குன்னா அது வந்து ஹட்டு மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இப்போ இது மாதிரி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.